இரும்புச்சத்து. பொதுவாக இரும்புச்சத்து உடலுக்கு மிகவும் இன்றியமையாத சத்துக்களில் ஒன்று. இரத்தத்தில் இந்த இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படும் போது தான் அனிமியா, இரத்தச்சோகை ஏற்படுகிறது. பெரும்பாலும் இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்படுறது குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் தான் அதிக அளவில் இந்த இரும்புச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இந்த இரும்புச்சத்து குறைபாடை நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக இரும்புச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது சரி செய்ய முடியும். அப்படி எந்தெந்த உணவுகளில் அதிக அளவில் இரும்புச்சத்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தலைகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சைவம் மற்றும் அசைவம் தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைவ உணவுகள், வெஜிடேரியன் ஃபுட்ஸில் எந்தெந்த உணவுகளில் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அயன் ரிச் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைருலினா. இது நாம் நினைக்கிற மாதிரி இது ஒரு காய்கறியோ அல்லது கீரையோ கிடையாது. இது ஒரு பாசி, கடலுக்கு அடியில் வளரக்கூடிய ஒரு வகையான பாசி. இந்த பாசியினுடைய மருத்துவ பயன் தெரிந்து இன்று உலகில் பல இடங்களில் வளர்ப்பு முறையில் இந்த பாசி வந்து வளர்த்து கேப்சூலாகவும் டேப்லெட்ஸாகவும் வெளிவந்துகிட்டு இருக்கு. பெரும்பாலும் இன்னைக்கு சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பெரும்பாலும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஸ்பைருலினா பாசி. இரும்புச்சத்து உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உணவுகளை காட்டிலும் இரும்புச்சத்து அதிகமுள்ள உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைருலினா பாசி தான். இந்த பாசியை அப்படியே நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த பாசி நம்மளுடைய பயன்பாட்டுக்காக கேப்சூலாகவும் டேப்லெட்டாகவும் பவுடராகவும் நிறைய ஃபுட் ஃபேக்ட்ரிஸ், நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட் ஃபேக்ட்ரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்பைருலினா கேப்சூலை காலை மாலை இருவேளையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே இந்த அயன் டெஃபிஷியன்சிலேருந்து வெளியே வர முடியும். இந்த ஸ்பைருலினா கேப்சூலை வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். திரையில் தெரியக்கூடிய இந்த நம்பர்லையும் கான்டாக்ட் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ நீங்கள் ஆர்டர் கொடுத்து இந்த ஸ்பைருலினா கேப்சூலை வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் அயன் ரிச் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பம்ப்கின் சீட், பூசணி விதை. இந்த பூசணி விதையில் அதிக அளவு அயன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகளிலே பசலை கீரையில் வந்து அதிக அளவு அயன் இருக்குது. நாம் சாப்பிடக்கூடிய அன்றாட உணவுகளில் இந்த பசலை கீரையை தொடர்ந்து எடுத்துகிட்டு வர்றது மூலமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து குறைபாடை போக்கிக்க முடியும். பன்னீர், பன்னீரில் வந்து அதிக அளவு அயன் இருக்குது. இந்த பன்னீரையும் நம்ம வந்து கூட்டாவோ பொரியலாவோ எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லென்டில்ஸ், பருப்பு வகைகளில் அயன் சத்து அதிகமாக இருக்குது. அதுலேயும் வந்து பருப்பு வகைகளில் அதிக அளவு அயன் இருக்கிற ஒரு பருப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உளுந்த பருப்பு தான். இந்த பிளாக் பீன்ஸில் தான் வந்து அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. அதே போல் துவரை, பச்சை பயிறு, ஒயிட் பீன்ஸ், கிட்னி பீன்ஸ் இது போன்ற பருப்பு வகைகள்லையும் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. இந்த பருப்பு வகைகளையும் நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே இந்த இரும்புச்சத்து குறைபாடை சரி செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஸ்தா, ஃபிக்கு அத்திப்பழம், ரெசின்ஸ் உலர்த்ராட்சை, ஆப்ரிகாட் ட்ரை ஆப்ரிகாட், டேட்ஸ் பேரிச்சம்பழம் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அயன் வந்து அதிகமாக இருக்குது. இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே இந்த இரும்புச்சத்து குறைபாடுலேருந்து வெளியே வர முடியும். அடுத்து அசைவ உணவுகளில் எதுலெல்லாம் அயன் வந்து அதிகமாக இருக்குது, இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீஃப் லிவர், அதாவது மாட்டு ஈரல், இதில் வந்து அதிக அளவு இரும்புச்சத்து இருக்குது. அதாவது ஒரு அவுன்ஸ் ஆர்கானிக் லிவரில் வந்து 4.05 மில்லிகிராம் வந்து அயன் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா பீஃப், மாட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சியில் வந்து அதிக அளவு அயன் இருக்குது, 4 மில்லிகிராம் அயன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ஃபிஷ்ஷில் வந்து அதிக அளவு அயன் இருக்குது. அதுலேயும் சால்மன் ஃபிஷ், சாலை மீனில் வந்து உங்களுக்கு அதிக அளவு சால்மன் ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு அதிக அளவு அயன் இருக்குது. கால் கப் ஃபிஷ்லேயே வந்து 1.8 மில்லிகிராம் வந்து அயன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வாத்துக்கறி, டக்கில் வந்து அதிக அளவு அயன் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லேம்பு, ஆட்டுக்கறியிலையும் வந்து அதிக அளவு அயன் இருக்குது. அசைவ பிரியர்கள் இந்த உணவுகளை எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே அயன் டெஃபிஷியன்சியிலேருந்து வெளியே வர முடியும். அடுத்து அயன் ரிச் ஃப்ரூட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அயன் ரிச் ஃப்ரூட்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிகாட், ஆல்ரெடி ட்ரை ஆப்ரிகாட் நம்ம பார்த்தோம். இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அந்த ஆப்ரிகாட் வந்து கிடச்சின்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க, இதில் அதிக அளவு அயன் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா இதுலேயும் அதிக அளவு அயன் இருக்குது. அது பார்த்திங்கன்னா பெரிஸில் வந்து ஸ்ட்ராபெரி, பிளாக்பெரி, ப்ளூபெரி இதில் எல்லாத்துலேயும் அயன் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பழங்களையும் நீங்கள் வந்து உணவில் அதிகமாக எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே இந்த அயன் இரும்புச்சத்து குறைபாடை சரி செய்துக்க முடியும். இப்போ பார்த்த அனைத்து உணவுகள்லையுமே வந்து இரும்புச்சத்து அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின் மினரல்ஸும் இருக்குது. இந்த உணவுகளை அன்றாட உணவில் அதிகம் எடுத்துகிட்டு வரும்போது சீக்கிரமே இந்த இரும்புச்சத்து குறைபாடு அப்படிங்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியும்.
இந்த வீடியோவில் இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுங்க அழகி ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.